ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லேபுடா ரிட்ரீவர், இதை பற்றி தெரியாத ஆளும் கிடையாது, இதை பிடிக்காத ஆளும் கிடையாது. அளவுக்கு ஏராளமான மனசில் தாராளமாக நனைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறைஞ்ச மனசு பிரீடு தான் இந்த லேபுடா ரிட்ரீவர். இந்த அளவுக்கு இது மக்கள் விரும்புறதுக்கான காரணம் இதோட அழகுன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி எல்லா சமயத்தில் எல்லாருக்கிட்டையும் காட்டக்கூடிய இதோட அன்பும் தேவையான சமயத்தில் ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடிய இதோட அறிவும் முக்கியமான காரணங்கள் தான். அதனால தான் உலகம் முழுக்க பல இடங்களில் பல தேவைகளுக்காக இந்த லேபுடாஸ் வளர்க்கப்பட்டு வருது. இப்படி ஒரு திறமையான டாகாவும் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டாக் லவர்ஸ் இந்த லேபுடாஸை வாங்கி தீரணும் அப்படின்னு வைராகியத்தோட இருப்பாங்க. பட் அங்கே தான் பல பேர் தப்பு பண்ணுவாங்க. லேபுடாஸை பொறுத்த வரைக்கும் அது அன்பாக இருக்கும், அறிவாக இருக்கும் அப்படிங்கிறலாம் உண்மைதான். பட் அதை மட்டும் பார்த்து நம்ம அதை வாங்கக்கூடாது. வாங்கினதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும், அது எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னுலாம் பார்த்துட்டு தான் நம்ம வாங்கலாம். லேபுடாஸ் கம்மியான விலை கிடைச்சிருச்சு அப்படின்னு முந்தி அடிச்சு போய் வாங்காம குட்டியே அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ அப்படி நம்ம லேபுடாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கலர்ஸ் லேபுடாஸ் பொறுத்த வரைக்கும் பல கலர்ஸ்ல பல வளர்க்கக்கூடிய பிரீட்லாம் கிடையாது. பிளாக், எல்லோ, சாக்லேட் அப்படிங்கிற மூணு மெயினான கலர்ஸ்ல தான் வரும். இதுல டிஃபரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த மூணு மெயினான கலர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பிளாக் அண்ட் எல்லோ கலர் பல இடங்களில் பாப்புலரா பரவி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே அளவுக்கு சாக்லேட் கலர் லேபுடாஸ் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கலர் லேபுடாஸ்ல கொஞ்சம் ரேரான கலராகவே பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்ல, மற்ற ரெண்டு கலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சாக்லேட் கலர் லேபுடாஸ்க்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. லேபுடாஸ் என்னதான் பல வேலையில பண்ணக்கூடிய ஒரு பாப்புலரான டாகா இருந்தாலும் கலர்ஸ் வந்து லிமிட்டட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காட்டுற கலரை எல்லாம் லேபுடார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடாம மூணு மெயினான கலரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏத்த கலரை நம்ம சூஸ் பண்ணணும். ஷேடிங் லேபுடாஸ்க்கு இருக்கிறது ஷார்ட் கவுட் தானே அப்படின்னு பல பேர் அது கண்டுக்காம விட்டுறாங்க. பட் அதுதான் தவிர, ஏன்னா இது எதனா ஷார்ட் கவுட்டில் வந்தாலும் இது டபுள் கவுட்டில் வரக்கூடிய பிரீட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும். இதோட மனசு மாதிரியே இதோட பாடியும் முடியே தாராளமாக தானம் பண்ணக்கூடியது. இப்படி வருஷம் முழுக்க இது கொட்டுற முடி பார்த்தாதுன்னு வருஷத்தில் ரெண்டு சீசன்ஸில் மட்டும் அதிகமாக முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது லேயர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமாக முடி கொட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி சீசன்ஸில் நம்ம லேபுடாஸை நம்ம மேலேயும் நம்ம பெட்டு மேலேயும் விளையாடி விட்டு வேடிக்கை பார்த்துருந்தோம்னா அது நம்மளை விடிய விடிய எல்லாத்தையும் துவக்கி விட்டு வேடிக்கை பார்க்கணும். லேபுடாஸோட வெளி தோட்டத்தை பார்த்து அது அதிகமாக முடி கொட்டாது அப்படின்னு நினச்சி அது கண்டுக்காக முட்டக்கூடாது. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக முடி கொட்டினாலும் சரி, இல்லை அதை கரெக்டாக சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த லேபுடாஸ் வாங்கலாம். சில பேருக்கு டாக்ஸோட விளையாடும் போது ட்ரெஸ்ஸில் குட்டிருக்கக்கூடிய அதோட முடியை பார்த்து அலர்ஜிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கலாம் அதிகமாக ஷெட் பண்ணக்கூடிய டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பொதுவாகவே மோஸ்ட் ஆஃப் த பெட்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நம்ம ஒரு பெட்டி வளர்க்குறதே நம்மளுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காகவும் நம்ம லோன்லினஸ்ல இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் தான். அது பண்ணக்கூடிய செயல்களை பார்க்கும் போதும் இன்ஃபேக்ட் அதோட ஃபேஸை பார்க்கும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய் இழிக்க ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட பெட்ஸ்லேயே முக்கியமான ஒரு பெட் டாக் தான் இந்த லேபுடார் ரிட்ரீவர். ரொம்ப காலங்களாகவே அதிகமாக கோவப்படுறவங்களும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களும் தான் அந்த லேபுடார்ஸ் அதிகமாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு சுகர் ஃப்ரீ மாதிரி இந்த லேபுடார் ரிட்ரீவர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான டாக் அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு நம்ம மேலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அஃபெக்ஷனேட்டாகவும் இருக்கக்கூடிய ப்ரீட். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு ஒரு பட்ட பேரும் இருக்கு. நம்ம அதிகமாக கோவப்படுற ஆளாவோ இல்லை அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுற ஆளாவோ ரொம்ப நேரம் தனிமையில் இருக்கிற ஆளாவோ இருந்தோம்னா இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தாராளமாக அந்த லேபுடார் ரிட்ரீவர்ஸை வாங்கி வளர்க்கலாம். ஈட் அலாட் லேபுடாஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பீப்புள் லவர் மட்டும் கிடையாது, பயங்கரமான ஃபுட் லவரும் கூட. சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வர முறையே கிடையாது நம்ம வடிச்சு கொடுத்ததுக்கு. எவ்வளோ வச்சாலும் வாரி வாரி அடிக்கக்கூடிய வாயு உயரும் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கேட்குது அப்படிங்கிறனாலையும் அது பாவமாக பார்க்குது அப்படிங்கிறதுனாலையும் பறக்க பறக்க சாப்பாடாக பரிமாறிட்டு இருந்தோம்னா அதுவும் சீக்கிரமாக பறிப்பேரும் அப்படிங்கிற ஞாபகம். சில பேர் அதுக்கு இன்னும் பசிக்குது போல அப்படின்னு நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிட்டியாக நம்ம சாப்பாடு போட ஆரம்பிச்சோம்னா கூடி சீக்கிரம் அதுவே ஒரு சட்டி மாதிரி மாறிடும். அதோட பசியை தீக்கிற அளவுக்கு சாப்பாடு போகிறத விட்டுட்டு ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்ணோம்னா அதோட ஹெல்த்தும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இல்லைனா பாதியிலே பரலோகம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவுமே அளவாக இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற நினைப்பு அதுக்கு சாப்பாடு போடும் போது நம்மளுக்கு இருக்கணும். எக்ஸசைஸ் இந்த விஷயம் பல பேருக்கு பிளஸாகவும் இருக்கலாம், சில பேருக்கு மைனஸாகவும் இருக்கலாம். ஏன்னா லேபுடாஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே ஒரு ஹை எனர்ஜெட்டிக்கான டாக். இப்படிப்பட்ட டாக நாலு முழுக்க நாலு செவத்துக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம நாலா பக்கமும் கடிச்சு வச்சிருக்கோம். நடக்கக்கூடாதுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஏராளமான எனர்ஜி ட்ரைன் ஆகிற அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே எக்ஸசைஸ்க்கு ஒரு கம்பெனிலேயே அப்படின்னு இயங்கிட்டு இருக்கவங்க இது ஒரு வரமாக பார்ப்பாங்க. எனது காலையில் எழுந்து ஓடணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வழியாக பார்ப்பாங்க அந்த நேரத்தில் மட்டும். பட் நம்ம எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த டாக் தினமும் சூரியனை பார்க்கணும், அதை நோக்கி கொஞ்சம் நேரம் ஓடணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்புறம் அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்ச நாள் ஓட விட்டுட்டு மித்த நாள் எல்லாம் சோம்பேறித்தனமா படுத்துட்டோம்னா அப்புறம் அது நம்மளை விட்டு ஒரே அடியா ஓடிடும். ஸ்விம்மிங் லேபுடாஸ்க்கு பிடிச்ச மூணு முக்கியமான விஷயம், ஒன்று பீப்புள், இன்னொன்று ஃபுட்டு, மூணாவது வாட்டர். தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்காக தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பீடு தான் இந்த லேபுடார் ரிட்ரீவர். ஆரம்பத்தில் இது டெவலப் பண்ணப்பட்டதும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதும் ஹண்டிங்காக தான். முயலையும் குயிலையும் வேட்டையாடக்கூடிய ஹண்டிங் டாகாக இல்லை, இன்னும் வேட்டையாடின பறவையில் தூக்கிட்டு வரதுக்காக பயன்படுத்தப்பட்ட டாக் தான் இந்த லேபுடார். அதாவது லேபுடாஸ் கன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹண்டர்ஸ் தன்னோட கண்ணால் பறவையில் ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷூட் பண்ணப்பட்ட பறவை தரையில் விழுந்தாலும் சரி தண்ணியில் விழுந்தாலும் சரி ஓடி போய் தவி அந்த பறவையை கவ்வி செத்த பறவையை சேதப்படுத்தாமல் ஓனடிக்கிட்டே கொண்டு வரதுக்காக தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. நேச்சுரலாகவே இதுக்கு ஃபெச்சிங் மாதிரியான விஷயமும்
ஸ்விம்மிங் மாதிரியான விஷயமும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு எல்லா லேப்ல வச்சு நம்ம கண்டிப்பா ஸ்விம் பண்ண விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அதை பண்ணலாம், இல்லைனா நம்ம மோஸ்ட்லி ஃபெச்சிங் மாதிரியான விளையாட்டு அது கூட விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம். ட்ரைனிங் ஒரு டாக் வாங்கின அப்புறம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இந்த ட்ரைனிங். பிகாஸ் நம்ம டாக்ஸோட பேட் பிஹேவியர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அது எப்பவுமே நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் நம்ம ட்ரைனிங் வந்து பண்ணுவோம். நம்ம பேசிக்கான கமெண்ட்ஸ் அது கொடுத்து அதை நம்ம ட்ரைன் பண்ணணும். சில டாக்ஸ் நம்ம பேச மதிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதோட பிஹேவியர் ரொம்ப தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ட்ரைனிங்கை நம்ம சொல்லி கொடுக்கும் போது நம்ம டாக்ஸ் அதோட இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா நம்மளோட மனசு ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட டாக்ஸை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும். லேப்ராடோரோட கதையே வேற. பிகாஸ் இது உலகம் முழுக்க இவ்வளவு பிரபலமான காரணமே இது ஒன் ஆஃப் த ஈஸி ட்ரைனபிள் டாக்ஸா இருக்கிறதுனாலையும் பல விஷயங்களுக்கு இது ட்ரைன் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால தான். லேப்ராடோரை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதா நம்மளா இருக்கும். அப்புறமா தினமும் அதுதான் வந்து நம்ம ட்ரைனிங்காக கூப்பிடும். அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த லேப்ராடோர்ஸ் ட்ரைனிங்காகவும் ஒர்க்குக்காகவும் இயங்கிட்டு இருக்கும். ட்ரைன் பண்றது அப்படிங்கிறது லேப்ராடோரை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. நாட் அ காட் டாக். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை விட லேப்ராடோர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இது. பிகாஸ் லேப்ராடோர்ஸால எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கறனால அதால கார்டிங் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது தவறு. பிகாஸ் லேப்ராடோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரீட் அப்படின்னு சொல்லலாம். அளவுக்குன்னா அது ஃபுட் ஃப்ரெண்ட்லி, பெட் ஃப்ரெண்ட்லி, கிட் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்ல, அது சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. சரியா சோசியலைஸ் பண்ணி வளர்க்கப்பட்ட லேப்ராடோர்ஸ் வரக்கூடிய சேஞ்சஸ் வரவேற்க தான் ஓடி வருமே தவிர அவங்களை விரட்டுறதுக்காக ஓடி வராது. இப்போ சில பேர் சொல்ற மாதிரி சில லேப்ராடோர்ஸ் கார்ட் பண்ணும், அப்படி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலயும் மோஸ்ட் ஆஃப் லேப்ராடோர்ஸ் சரியா சோசியலைசேஷன் பண்ணாதனால பாக்குறவங்க பயத்தினாலையும் அக்ரெசிவ்னஸ்னாலையும் அவங்களை துரத்துறதுக்கும் கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லா கார்டிங்காகவும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா லேப்ராடோர்ஸ் ஒரு நல்ல சூட்டபிளான டாக் கிடையாது. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியா பழகணும்னு நினைக்கிறது தான் இதோட நேச்சர். பெர்ஃபெக்ட் ஃபேமிலி டாக். பல பேருக்கு ஃபேமிலி டாக் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது இந்த லேப்ராடோர் ரிட்ரீவராக தான் இருக்கும். அளவுக்கு ஃபேமிலிஸ் வளர்க்குறதுக்கு ஒரு ஃபேமஸான டாக் தான் இந்த லேப்ராடோர். பிகாஸ் இதை பொறுத்த வரைக்கும் வயசுக்கு வராதவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய டாக். எல்லாரும் மேலேயும் இதோட அன்புங்கிற அறிவி தாராளமாக கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னோட ஃபேமிலியில் குழந்தைங்க இருக்காங்க இல்லைன்னா என்னோட ஃபேமிலியில் சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எந்த கவலையும் கிடையாது. பிகாஸ் கிட்ஸ்ல இருந்து பெட்ஸ் வரைக்கும் இது எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய டாக் தான். இன்னொரு பெட் வளர்க்கினாலும் நம்ம தாராளமாக வளர்க்கலாம், அது இது கூட சண்டை போடாமல் இருந்தால் சரி. இப்படிலாம் இருக்கிறதுனால அது ஃபேமிலிஸ் மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது. வெளியே இருக்கிறவங்க ஒரு கம்பெனியாகவும் இந்த லேப்ராடோர்ஸ் வளர்க்கலாம். மொத்த ஃபேமிலி காட்டக்கூடிய அஃபெக்ஷனை நம்மளே காட்ட வேண்டியதாக இருக்கும். இது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் யோசிக்காம நம்ம தனிமையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அதை தனிமையில் விட்டுட்டு நம்ம ஓடிடக்கூடாது. பிகாஸ் இது முழுக்க முழுக்க ஒரு பீப்புள் ஓரியன்ட் டாகாக இருக்கிறதுனால சுற்றி பீப்புள் இருந்தால் தான் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குட் ஃபார் ஸ்டார்டர்ஸ். லேப்ராடோர்ஸ் கிட்ட இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு அப்படிங்கிறனால இது ஃபர்ஸ்ட் டைம் மனஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி வேண்டாம், பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மனஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றத விட இது ஃபர்ஸ்ட் டைம் மனஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த லேப்ராடோர்ஸ் ஒன் ஆஃப் த லீஸ்ட் அக்ரெசிவ் டாக்ஸாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் மனஸ் இதை வளர்க்குறதுக்கு ஓவராக திணற வேண்டியதில்ல. ஸ்பேஸும் டைமும் அவங்களால ஒதுக்க முடிஞ்சதுன்னா லேப்ராடோர்ஸை சரியான முறையில் வளர்க்குறது பெரிய விஷயமா இருக்காது. டாக்ஸை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் லேப்ராடோர் மாதிரியான ஃப்ரெண்ட்லியான பிரீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்படி இல்லாமல் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஃபர்ஸ்ட் டைம் மனசாக இருந்துகிட்டு ஆர்வத்தில் ஆக்ரோஷமான டாகாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் சீக்கிரமாகவே அப்டேட் ஆக வேண்டியதான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மனசாக இருக்கிற பட்சத்தில் லேப்ராடோர் ஒரு நல்ல சூட்டபிள் டாகாக நமக்கு இருக்கும். ஃபைனலாக லேப்ராடோர் ரிட்ரீவர் மாதிரி ஒரு பாப்புலரான ஃப்ரெண்ட்லியான பிரீட் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோம். ஒரு டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ளஸ் மட்டும் பார்த்து வாங்காமல் அதோட மைனஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது வாங்கினதுக்கப்புறம் அதை நம்ம கரெக்டாக சமாளிக்க முடியும். மற்றபடி நம்ம எல்லாருக்குமே லேப்ராடோர் பிடிக்கும், கூடவே இந்த வீடியோவும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.